வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். உலக நாயகன் நம்மவர் கமல்ஹாசன் அவர்கள் சமீபத்தில் சில நேரங்களில் சில மனிதர்கள் படத்துடைய பாடல் வெளியீடு மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவுக்கு போயிருந்தார். அதில் வந்து அவருக்குரிய நண்பர்கள்லாம் அந்த படத்தில் வேலை பார்த்ததுனால தயாரிப்பாளர் நடிகர் பல்வேறு தரப்பினர் அவருக்கு நண்பர்கள் தெரிஞ்சவர்களாக இருந்ததுனால அவர்களை ஊக்கப்படுத்துறதுக்காக அந்த விழாவில் போய் அவங்கள வந்து பாராட்டி பேசினார், அவங்கள வந்து வாழ்த்தி பேசினார், ஊக்கப்படுத்தி. ஸோ அவருடைய ட்விட்டர் பக்கத்துலேயும் அதை போட்டிருந்தார். இந்த நேரத்தில் அந்த சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படிங்கிறது வந்து மாபெரும் எழுத்தாளர் ஜெயகாந்தன் அவர்களுடைய புத்தகத்தோட தலைப்புங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த நேரத்தில் வந்து ஜெயகாந்தன் அவர்களுடைய புதல்வர்கள் ஜெயதீபா ஜெயசிம்மன் அவங்க இன்னொரு மூணு பேர் சேர்ந்து ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க கமல்ஹாசனுக்கு. தயாரிப்பாளருக்கு எழுத வேண்டிய கடிதத்தை கமல்ஹாசன் அவர்களுக்கு எழுதுவது சரியா? இந்த படத்துடைய இந்த மாதிரி முன்னாடி வந்து பெயர் பெற்ற அந்த தலைப்புகளை வேறு படங்களுக்கு வைப்பது சரியா தவறா அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவில் என்னென்னா மெயினாக ஜெயகாந்தன் அவர்கள் குறித்து நம்மவர் கமல்ஹாசன் அவர்களுக்கு எவ்வளோ மரியாதை இருந்தது, இந்த பிரச்சனை குறித்து என்னங்கிறதையும் நம்ம பார்ப்போம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். யாவரும் கேளீர். முதல்ல மாபெரும் எழுத்தாளர் அமரர் ஜெயகாந்தன் அவர்களுடைய புதல்வர்கள் கமல்ஹாசன் திரு கமல்ஹாசன் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. அந்த கடிதத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறத பார்த்துருவோம். திரு கமல்ஹாசன் அவர்களுக்கு ஜெயகாந்தனின் புதல்வர்கள் ஜே காதம்பரி ஜே ஜெயசிம்மன் ஜே ஜெயதீபா எழுதி கொள்வது. தமிழ் இலக்கிய வரலாற்றில் சில நேரங்களில் சில மனிதர்கள் ஒரு மைல்கல். சனாதனம் அதுவரை பழக்கி வைத்திருந்த விதியையும் சமூகத்தையும் கேள்வி எழுப்பி புதிய வெளிச்சத்தை பாய்ச்சிய அக்னி பிரவேச நாடகத்தின் தொடர்ச்சியாக எழுந்த நாவல் சில நேரங்களில் சில மனிதர்கள். தமிழ் சமூகத்தில் பெரும் விவாதங்களையும் உரையாடல்களையும் கிளப்பிய கதை அது. அதன் தனித்துவத்தை காப்பாற்றுவதும் போற்றி பாதுகாப்பதும் தமிழ் இலக்கிய ஆர்வலர்களின் கடமை என்று நம்புகிறோம். திரு ஜெயகாந்தன் அவர்களின் எழுத்துக்களை அவரை மதிப்பவர்கள் சில நேரங்களில் சில மனிதர்கள் என்ற தலைப்பை வேறு ஒரு படைப்பிற்கோ ஒரு சினிமாவிற்கோ வைக்க மாட்டார்கள் என்று நம்புகிறோம். மேலும் தமிழ் இலக்கியத்தின் அறிமுகமே இல்லாதவர்கள் கூட சில நேரங்களில் சில மனிதர்களையும் ஜெயகாந்தனையும் பிரிக்க முடியாதபடி அறிந்து கொள்ளக்கூடிய வகையில் அந்த தலைப்பு அமைந்தது என்பது ஒரு முக்கியமான விடயமாகும். சில நேரங்களில் சில மனிதர்கள் என்பது வெறும் இலக்கிய படைப்போ ஒரு பழைய திரைப்படத்தின் பெயரோ அல்ல, வாசகர்கள் மறக்க இயலாத ஒரு தலைப்பாக ஜெயகாந்தனோடு பொருத்தி பார்க்கப்படக்கூடிய ஒரு விஷயமாகும். அதை வேறு படைப்புக்கோ வேறு சினிமாவுக்கோ அந்த தலைப்பை வைத்து பார்ப்பதில் மனம் ஒப்பவில்லை. அப்பா அவருடைய கதாபாத்திரத்தையோ அவருடைய கதையையோ யாரும் அனுமதியின்றி பயன்படுத்தி கொண்டால் இல்லாதவர்கள் பாவம் எடுத்துக்கொள்கிறார்கள் என்று கூறுவார். அவர் அப்படி கூறினாலும் நாம் அதை பயன்படுத்தி கொள்ளலாமா என்ற கேள்வி இந்த நேரத்தில் எழுகிறது. அவர் அவ்வாறு பெருந்தன்மையோடு அனுமதித்தாலும் தார்மீக ரீதியில் நாம் அதை பயன்படுத்தலாமா என்ற கேள்வி எழுகிறது. 2009 அப்பாவின் சம்மதத்தை பெற்றுத்தான் உன்னை போல் ஒருவன் தலைப்பை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்பதை நாங்கள் அறிவோம். ஆனால் அதன் விளைவாக 1965 வெளியாகி தேசிய விருது பெற்று காமராஜர் அவர்களால் பாராட்டப்பட்டு சோவியத் யூனியனில் திரையிடப்பட்ட உன்னை போல் ஒருவன் திரைப்படத்தின் ஒட்டுமொத்த தடமும் இந்த டிஜிட்டலில் வந்ததன் விளைவாக காணாமல் போனதை நீங்கள் அறிவீர்களா? உன்னை போல் ஒருவனுக்கு ஏற்பட்ட அதே நிலைமை சாகித்ய அகாடமி விருது பெற்ற நடிகை லட்சுமிக்கு தேசிய விருது வாங்கி கொடுத்த சில நேரங்களில் சில மனிதர்களுக்கு ஏற்படக்கூடாது என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். காப்புரிமை என்பது பொருள் ஈட்டுவதற்காக ஏற்படுத்தப்பட்டது மட்டுமல்ல, காப்புரிமை என்பது ஒரு எழுத்தாளரின் படைப்பையோ அதன் தலைப்பையோ வேறொருவர் எடுத்து திரித்து பயன்படுத்துவதை தடுப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டது. ஜெயகாந்தனின் மக்களான எம்மிடம் அந்த உரிமை இருக்கும் வரை இது போன்ற செயல்கள் நடக்காத வண்ணம் தடுக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது. ஜூலை மாதம் அந்த படத்திற்கான அறிவிப்பு வெளிவந்த போதே அதற்கான எதிர்ப்புகளை நாங்கள் சில எழுத்தாளர்கள் மூலமாக தெரியப்படுத்தியிருக்கிறோம் என்பதை தங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறோம்.
மேலும் உலகநாயகன் என்று அனைவராலும் அழைக்கப்படும் அப்பாவின் சிறந்த நண்பருமான நீங்கள் எங்களது நியாயமான கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம் அப்படின்னு சொல்லி அதில் வந்து ஜெயசிம்மன், காதம்பரி, ஜெயதீபா மூணு பேர் கையெழுத்து போட்டு இந்த கடிதத்தை எழுதியிருக்காங்க. இது வந்து சமூக வலைத்தளங்களில் வந்திருக்கு, ஃபேஸ்புக்கில் வந்திருக்கு, ட்விட்டரில் அதோடய லிங்க்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து அவர்கள் தரப்பில் வைக்கப்படுற குற்றச்சாட்டு. ஸோ இந்த கடிதத்தை கமல்ஹாசன் அவர்களுக்கு எழுதியது சரியா அப்படிங்கிறதா நம்மளோட கேள்வி. ஏன்னா சில நேரங்களில் சில மனிதர்கள் படத்தோட தயாரிப்பாளர் கமல் கிடையாது. கமல் அந்த படத்துக்கு, அந்த படத்துடைய ஒளிநாடா வெளியீடு ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவுக்கு ஏன் போனார்னா, புதிதாக வரக்கூடிய கலைஞர்களை ஊக்கப்படுத்தணுங்கிற காரணத்துக்கு தான் போனாரே தவிர அது வந்து அவருடைய படம் கிடையாது. நம்பர் ஒன், அவர் வந்து உன்னை போல் ஒருவனை ஜெயகாந்தன் உயிரோடு இருந்தபோதே அவரிடம் அனுமதி பெற்று தான் அந்த பேரை பயன்படுத்திக்கிட்டாரு. ஸோ அது அந்த பட அதற்கான பிரச்சனை எதுவும் கிடையாது. அது அவர்களே கட்டுரையில் எழுதிட்ட, அந்த கடிதத்தில் எழுதிட்டதுனால ஸோ அது ஒரு பிரச்சனை கிடையாது. இப்போ வந்து சில நேரங்களில் சில மனிதர்கள் இந்த பேரை பயன்படுத்துறதில் அந்த வாரிசுகளுக்கு சில எதிர்ப்பு இருக்குது. அவங்க வந்து ஏன்னா இதை பயன்படுத்தினா அதுக்கப்புறம் சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படின்னா இந்த படத்தை தான் குறிக்கும், அந்த படத்துடைய பெயரை ஒட்டுமொத்தமாக அது வந்து தடம் தெரியாமல் பண்ணிடும் அப்படிங்கிறது அவர்களுடைய குற்றச்சாட்டு. ஆனால் அதை வந்து கமல்ஹாசன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? கமல்ஹாசன் ஒரு ஒளிநாடா வெளியீட்டு விழாவுக்கு போகிறாருன்னா அது வந்து அந்த படத்தை அவர் ப்ரொமோட் பண்ணலை. அவர் வந்து அந்த படத்தில் கலந்து கொண்டு இருக்கின்ற, அந்த படத்தில் வந்து வேலை பார்த்துருக்கிற இளைஞர்கள் அவர்களை வந்து ஒரு தட்டி கொடுக்குறாரு. அவர் எப்படி ஒரு சின்ன நடிகராக இருந்த பொழுது, ஒரு புதுமுக நடிகராக இருந்தபோது அவருக்கு வந்து ஜெமினி கணேசன் அவர்கள், சிவாஜி கணேசன் அவர்கள், எம்ஜிஆர் அவர்கள்லாம் அவரை வந்து தட்டி கொடுத்து வளர்த்து விட்டாங்களோ அந்த மாதிரி இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களை அவர் வந்து ஒரு வெட்டரன் ஆக்டராக, ஒரு முன்னோடி நடிகராக அவர் தட்டி கொடுக்குறாரே தவிர இந்த படத்துக்கும் கமல்ஹாசனுக்கும் வேறு எந்த சம்மந்தமும் கிடையாது. இந்த கடிதம் கமலுக்கு ஏன் எழுதுனாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. கமல் அவர்கள் திரு ஜெயகாந்தன் அவர்களை வந்து ஒரு குரு மாதிரி பார்க்கக்கூடியவர். கமல்ஹாசன் அர்ப்பணி இயக்கத்தோட விழாக்கள், அந்த ஒரு விழாக்களுக்கே திரு ஜெயகாந்தன் அவர்களை அழைத்து அவரை கௌரவப்படுத்தி அவர் சம்பந்தமாக அடிக்கடி நம்மள்கிட்ட பேசி அவருடைய புகழை பரப்பி கொண்டிருப்பவர்களில் நம்மவர் கமல்ஹாசன் அவர்களும் ஒத்தர். கடந்த வருடம் அந்த புத்தக திருவிழா நடந்தப்போ கூட ஜெயகாந்தன் அவர்களுடைய புத்தகத்தை சொல்லி, புத்தகத்தை இவர் பரிந்துரை பண்ணி தான் அது பிரபலமாகணும்னு இல்லை அப்படிங்கிறது நம்ம ஒத்துக்கக்கூடியது தான். பட் இருந்தாலும் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டு போகிறதுங்கிற ஒரு பாயிண்ட் இருந்தாலும், ரெண்டாவது வந்து ஜெயகாந்தன் அவர் வந்து எவ்வளவு நெருக்கமானவர், அவருடைய மனதுக்கு எவ்வளோ நெருக்கமானவர், ஜெயகாந்தன் மீது அவர் எவ்வளோ மரியாதை வச்சுருக்கார் அப்படிங்கிறத வந்து அந்த காணொலி மூலமாக அவர் தெரியப்படுத்தியிருந்தார். அந்த அதெல்லாம் முக்கியமாக பார்க்கணும். ஜெயகாந்தனை வந்து தன்னுடைய குருவாக பார்க்கக்கூடியவர் கமல்ஹாசன் அவர்கள். அந்த விழாலேயே சொல்லியிருப்பார், குருதி புனல் அப்படின்னு தன்னுடைய படத்துக்கு தலைப்பு வைக்க அவர் ஆசைப்பட்ட போது அந்த கதையின் ஆசிரியர் இந்திரா பார்த்தசாரதி, அவர் வந்து டெல்லியில் இருக்கிறவர், அவர்கிட்ட போய் இந்த தலைப்பை வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டப்ப அவர் வந்து என்ன நக்கல் பண்ணுறீங்களா, தாராளமாக வச்சுக்கோங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. ஸோ அந்த அதே தான் ஜெயகாந்தன் அவர்கள், அவர் உயிரோடு இருந்திருந்தானா தாராளமாக வச்சுக்கன்னு சொல்லுவார் அப்படின்னு கமல் அவர்கள் அந்த விழாவில் பேசினார். ஆனால் அது வந்து அவருடைய சந்ததி, அவருடைய புதல்வர்களுக்கு பிடிக்கலை அப்படிங்கிறப்ப அந்த தலைப்பை மாற்றுவதற்கு ஒரு கன்சிடர் பண்ண வேண்டிய பொறுப்பும் இருக்குது. அது வந்து அந்த தயாரிப்பாளர்களுக்கு இருக்குது, அதுக்கும் கமல்ஹாசன் அவர்களுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம அடிக்கோடிட்டு காண்பிக்க விரும்புகிறோம். ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு போனாலே அது அவரோட படம் கிடையாது, அவர் அதை ப்ரொமோட்டும் பண்ணலை. அவர்களை ஊக்கப்படுத்துறதுக்கு போனார், அதுக்கு வந்து கமல் அவர்களுக்கு அந்த கடிதம் எழுதினது தவறு. மகாகவி பாரதியாரின் பாடல் வரிகளையோ, அந்த பாரதி போன்ற பெரிய கவிஞர்களுடைய வரிகளையோ நம்ம பயன்படுத்துகிறோம்னா அது வந்து அவர்களை வந்து நம்ம மீண்டும் மீண்டும் நினைவு தான் ஊட்டுமே தவிர அவர்கள் வந்து எப்படியும் மறந்து போகமாட்டார்கள், காலத்தால் அழிக்க முடியாது. அது மாதிரி ஜெயகாந்தனும் காலத்தால் அழிக்க முடியாத ஒரு மாபெரும் எழுத்தாளர். அவரெல்லாம் அவ்வளோ ஈஸியாகலாம் அவருடைய எழுத்துக்களெல்லாம் அழிச்சிட முடியாது.
இருந்தாலும் அவர்களுடைய புதல்வர்கள் அவங்க வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, அவர்களுக்கு ஒரு வருத்தம் ஏற்படுதுங்கிறப்ப தயாரிப்பாளர்கள்னா இதில் தலையிட்டு அந்த தலைப்பை மாற்றுறது குறித்து முடிவெடுக்கணுமே தவிர இதில் வந்து கமல்ஹாசனுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. கமல்ஹாசன் வந்து ஜெயகாந்தனை தன்னுடைய குரு போன்று மதிக்கக்கூடியவர். அதனால் இந்த லெட்டர் கமல்ஹாசனுக்கு எழுதுனது மிகவும் தவறு. அவர் ஒரு ஒரு பெருந்தன்மையோடு ஒரு விழாக்கு போய் அவங்கள பாராட்டினதை வந்து ஒரு சிறுமப்படுத்துகிற விதமாக அதை ப்ரொமோஷன்னு அவரை வந்து குறுகி பார்ப்பது வந்து மிகவும் தவறு. அதை நம்ம வன்மையாக கண்டிக்கிறோம். நீங்கள் அந்த தயாரிப்பாளர் ட்ரைடன்ட் ஆர்ட் ரவிச்சந்திரனோ ஏஆர் என்டர்டெயின்மெண்ட்டோ அந்த தயாரிப்பாளர் அக்பரோ அவங்கள்ட்ட பேசணும், அவங்களுக்கு கடிதம் அனுப்பணும். அந்த இயக்குநரை தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களுடைய எதிர்ப்பையும் உங்களுடைய வருத்தத்தையும் நீங்கள் அவங்களுக்கு தெரிவிக்கணும். இது வந்து கமல்ஹாசனுக்கு எழுதியது தவறு என்பதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இன்றைக்கு நாம் பேசப்போகிற புத்தகத்தை எழுதிய ஆளுமை என்னுடைய வாழ்வில் மிக முக்கியமானவர். என் தலைமுறைக்கே முக்கியமானவர். கர்ஜிக்கும் சிங்கம் என்று பெருந்தலைவர் காமராஜரால் வியப்போடு அழைக்கப்பட்டவர். ஆம், ஞானமெனும் பெரும் சிங்கம் ஜெயகாந்தன் அவர்கள். கடலூர் மஞ்சக்குப்பத்தில் பிறந்தவர், இடதுசாரி இயக்கம் வழியே வளர்ந்தவர். சிறு வயதிலேயே அரசியலும் வரலாறும் சமுதாய நோக்கும் புரிந்து கொண்டவர். மிகச்சிறந்த எழுத்தாளர், சினிமாவிலும் பங்காற்றியவர். தமிழ் சினிமா வரலாற்றில் சில மைல்கல் படங்களை தந்தவர். தமிழுக்கே ஞானபீடம் என அமைந்தவர். தன்னை தொட்டவரை தானாகவே ஆக்கும் மாயாவி ஜெயகாந்தன். அவர் எழுதிய நாவல்தான் ஒரு மனிதன், ஒரு வீடு, ஒரு உலகம். இந்த நாவல் எழுதப்பட்ட 40வது ஆண்டினை இலக்கிய ஆர்வலர்கள் கொண்டாடிக்கொண்டிருக்கிறார்கள். 3 உலக நாட்டின் பகுதி அன்றைய இந்தியா. அதன் பகுதியான தமிழ்நாட்டில் ஒரு வீட்டில் வசிக்கும் ஒரு மனிதனான நாம் இருக்க மனிதனாக நாம் இருக்கிறோம். எவரோ உற்பத்தி செய்து குவிக்கும் தேவையற்ற விஷயங்களை வாங்கி குவிக்கும் ஒரு நுகர்வு வெறி கூடிய இயந்திரம் அன்றி நாம் யார்? நமக்கு இன்று அவசிய தேவை இந்த நுகர்வு கூச்சலில் இருந்து வெளியேறி குறைந்தபட்சம் சிந்தனை ரீதியாக வேணும் ஒரு விடுதலை. அதன் ஒளியாக தொலங்கி வருபவன் இந்த நாவலின் கதாநாயகன் ஹென்றி. ஹென்றி கதாபாத்திரம் நாம் சென்றடைய வேண்டிய எங்கோ இருக்கும் ஒரு இலக்கல்ல. நமக்குள்ளே இருக்கும் நாம் மறந்து போன ஆளுமைதான் அவன். மனிதர்கள் மீதோ உலகம் மீதோ துளிக்கூட கோபமோ வஞ்சமோ இல்லாதவன் ஹென்றி. மிக நேர்மையான எண்ணங்கள் செயல்கள் அன்றி வேறு எதையும் நினைக்காதவன் ஹென்றி. இந்த நாவலில் இருக்கும் அந்த ஹென்றி நமக்குள்ளேயும் இருப்பவன்தான் என்பதை இந்த நாவல் வழியே கண்டுகொள்ள முடியும். தமிழ் இலக்கியம் என்றென்றும் பெருமை கொள்ளும் ஒரு கதாபாத்திரம் ஹென்றி. ஒவ்வொரு தமிழரும் வாசிக்க வேண்டிய மகத்தான நாவல் இது. நாளை சந்திப்போம். என்ஜாய்.